மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒர்க்கோட சம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 16 மென் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ், ஹவு மெனி மென் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 40 டேஸ். ஓகேவா, இது மாதிரி இந்த மாடல் சம் டைமண்ட் ஒர்க்கில் கேட்டிருந்தாங்களே, இந்த மாடல் சம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறனாக்கல, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னாக்கல, M1 இன்ட்டு D1, ஓகேவா, D1 டிவைட் பை ஒர்க் ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 டிவைட் பை W2. ஓகேவா, இந்த மாடலோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ பிரியாணி இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஓகேவா, இதை எவ்வளோ பேர்னாக்கல, மென் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர், 5 பேர் இருக்காங்க, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸில் இது வந்து சாப்பிட்டு முடிகிறாங்க. அப்போது அதே 10 கிலோ பிரியாணி, ஓகேங்களா, எவ்வளோ பேர் 20 நாள் சாப்பிட்டு முடிகிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த சம்மோட கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, M1 × D1, ஓகேவா, டிவைட் பை M2 × D2 டிவைட் பை W2. ஓகேங்களா, மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மென் எவ்வளோ பேர் அந்த வேலையை வந்து செய்கிறாங்கன்றது. ஓகேவா, டி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ், டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, ஓகேவா, எம் வந்து பார்த்தீங்கன்னா மென், டி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ், ஓகே, டி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ், டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க். ஓகேவா, டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 16 மென் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ். ஓகேவா, அப்போது 16 × எவ்வளோ நாளில் முடிகிறாங்க, 10 டேஸ் வந்து முடிகிறாங்க. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஹவு மெனி மென் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 40 டேஸ். ஓகேவா, ஓகேவா, அதே ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளில் முடிக்கிறனாக எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது எவ்வளோ பேர் வந்து மென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கலாமா, X × D2 வந்து பார்த்தீங்கன்னா 40 டேஸில் அது வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்களா, அப்போது 40, அதே ஒர்க் தானே, அப்போது 1 வச்சிடலாம், அப்போது 1 கேன்சல் ஆயிரும், 0 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும், 4 வந்து பார்த்தீங்கன்னா 16 4 டைம்ஸ் பண்ணணும், அப்போது X = 4. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மென் ஈக்குவல்ட்டு 4 men. ஓகேவா, அப்போது 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளில் அதே ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுவாங்க. புரிஞ்சதா, இந்த மாடல் சம்ஸ் வந்தாக்கல இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, M1 × D1 டிவைட் பை ஒர்க் 1. ஓகேவா, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டினாமினேட்டர் தான் வரும். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 8 men கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 5 டேஸ், ஹவு மெனி மென் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 10 டேஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் ஒரு ஒர்க்கை வந்து செய்கிறாங்க 5 நாளில், அப்போது 10 நாளில் எவ்வளோ பேர் வந்து தேவைப்படும் அதே ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னது, இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா M1 × D1, ஓகேங்களா, D1 டிவைட் பை W1 ஈக்குவல்ட்டு M2 × D2 டிவைட் பை W2. ஓகேவா, M1ன்றது மென், D1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ், W வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருவாங்க, 8 men கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 5 டேஸ். அப்போது 8 men வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸில் ஒரு ஒர்க்கை வந்து முடிகிறாங்க. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், பண்ணாமல் விட்டுறலாம். ஓகேங்களா, அது வந்து உங்களோட விருப்பம். ஓகேவா, நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் புரியறதுக்காக. ஓகே, அடுத்தது M2 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மென்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா M2 வந்து தெரியாது, ஸோ M2 வச்சுட்டு D வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா, அப்போது 10 டிவைட் பை 1 கேன்சல் ஆயிரும், 5 வந்து பார்த்தீங்கன்னா 10 × 2 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 4 டைம்ஸா, அப்போது M2 வந்து பார்த்தீங்கன்னா
ஃபோர் மென் ஓகேவா, அதே ஒர்க்கை நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் முடிகிறாங்க ஓகேவா. அவ்வளோதான், இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த சம்மை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒர்க்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டினாமினேட்டரில் போடணும். மீது எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரில் போட்டு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே புரிஞ்சதா? சரி வாங்க அடுத்த சம். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 40 men கேன் கட் 60 trees இன் 8 hours ஓகேங்களா. இஃப் 8 men லீவ் த ஜாப் ஹவு மெனி ட்ரீஸ் வில் கட் இன் 12 hours ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே ஃபார்முலா தான், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் பதில் இங்கே வந்து டைம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே நான் வந்து என்ன சொன்னேன், ஒர்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டினாமினேட்டரை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். மீதி எது கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூமினேட்டர் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதுக்கான ஃபார்ம் என்னது, M1 இன்ட்டு T1, இங்கே வந்து டைம் கொடுத்துருக்கிறத T1 டிவைட் பை ஒர்க் ஒன் ஈக்குவல் டு M2 ஓகேவா. M2 இன்ட்டு T2 டிவைட் பை ஒர்க் 2 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 men கொடுத்துருங்களா. அப்போது 40 இன்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours 8 ஓகேவா. 40 பேர் ஒரு நாளைக்கு 8 மணின்னு சொல்லிட்டு 60 trees வந்து பார்த்தீங்கன்னா 60 trees 8 மணி நேரத்தில் கட் பண்ணுறாங்க ஓகேவா. அப்போது ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 trees தானே. அப்போது ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஈக்குவல்டு M2 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னாலும் 8 men லீவுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது 40 8 போயிட்டாங்க, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது M2 வந்து பார்த்தீங்கன்னா M2 ஈக்குவல் டு 40 - 8 அப்போது M2 வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்போது M2 வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்போது 32 இன்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours ஓகேவா. 12 hoursில் எவ்வளோ ட்ரீஸ் வந்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா W2 சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா இது 2 times, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 times ஓகேவா. இது 2, இது வந்து பார்த்தீங்கன்னா 16 ஓகேவா. இது 2, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓகே. அப்போ இது 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்போது W2 ஈக்குவல் டு 8 3 24 இன்ட்டு 3 அப்போது 24 இன்ட்டு 3 அப்போது W2 ஈக்குவல் டு 72 trees. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து போயிட்டதுக்கப்புறம் 72 மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 12 hoursில் அவங்க வந்து கட் பண்ணுறாங்க ஓகே ஓகேவா. இந்த சம் உங்களுக்கு வந்து புரிஞ்சா எப்படி இந்த சால்வ் பண்ணணும்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நீங்கள் வந்து போட்டால் போதும், மீது எல்லாமே நீங்கள் வந்து நியூமினேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை வந்து ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா. புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே மக்களே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.